வணக்கம் முருளே. இன்றைக்கி நான் பேசப்பட்ட தலைக்கணும்னா மாநில கட்சி அங்கீகாரத்தை இழந்த பாட்டாளி மக்கள் கட்சி சந்தோஷத்தில் சீமான் திருமாவளவன், இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் முருளே. இன்றைக்கி நான் பேசப்படுறதப்ப என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திங்கன்னா ராமதாஸ் ஐயா கிட்டத்தட்ட பல வருடங்களாக தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான தலைவராக இருந்திருக்காரு. வட மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர், குறிப்பாக சொல்லிக்கணும். கிட்டத்தட்ட ஏற்கனவே அவங்களுக்கு வந்து கட்சி அங்கீகாரம் இல்லாமல் இருந்துச்சு. ஒவ்வொரு தேர்தல் சமயத்துலேயும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட மாம்பழ சின்னத்துக்கு அவங்க போட்டி தேர்தல் கமிஷனில் அவங்க எப்பொழுதுமே அவங்க வாங்குவாங்க. இப்படி தான் நடந்துருந்துச்சு. இந்த முறை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது என்னென்னா ஐயா ராமதாஸ் வந்து இந்த முறை அதிமுக கூட ஊட்டணி வச்சுருந்தாருனா குறைஞ்சபட்சம் வட மாவட்டம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 எம்பி சீட்டாக கிடச்சிருக்கோம். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா அது செய்யாமல் பிஜேபி கூட தானே இணைச்சிக்கிட்டாரு. அதோட விளைவு இப்போ என்னாச்சுன்னா எந்த அவர் போட்டி போட்ட 10 தொகுதிகளில் போட்டி போட்டார், 10 தொகுதியில் ஒரு தொகுதி கூட அவரால் வெற்றி பெற முடியலை. அதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பிஜேபிக்கு எதிர்ப்பலை என்றைக்குமே உண்டு. பிஜேபி கூட யார் ஓட்டு கூட்டணி வச்சாலும் அவங்களுக்கு இதான் நிலைமை. அந்த சமயம் இப்படி இருக்கிற சூழ்நிலை ஐயா நம்ம ராமதாஸ் ஐயா என்ன பண்ணார்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சார். கூட்டணி வச்சதோட விளைவு எல்லா தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 10 தொகுதியில் போட்டிட்டு 10 தொகுதியிலுமே ஒரு தொகுதியில் கூட அவரால் வெற்றி பெற முடியல. கிட்டத்தட்ட 4.23% வாக்குகள் மாத்திரம் ஐயாவோட வாங்க முடிஞ்சுது. இப்போ என்னென்னா இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ என்னாச்சுன்னா மறுபடியும் அவருக்கு வந்து மாநில கட்சியான அங்கீகாரம் வந்து அவருக்கு வந்து ரத்தாகி போச்சு. இதே தமிழ்நாடு அதிமுக கூட சேர்ந்திருந்தாரா இப்போ அவருக்கு மாநில கட்சியான அங்கீகாரம் கிடச்சிருக்கும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 எம்பி சீட்டாக கிடச்சிருக்கும். ஆனால் அவர் தன்னுடைய சில தவறான நடவடிக்கைகளை இப்போ அவரோட கட்சி மாநில கட்சிங்கிற ஒரு அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறாரு. கேட்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதனால் அவர் பண்ண தவறு இப்போ எங்கே கொண்டு போய் படிக்கணும் பாருங்கள். சரி, அடுத்தாப்பில் நம்ம அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர். கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து 25 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 25 வருஷம் ஆச்சு. ஐயா எப்பொழுதுமே அண்ணன் என்ன பண்ணுவார்னா திமுக கூட தான் கூட்டணி வைப்பார். திமுக கூட கூட்டணி வச்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 சீட் கொடுப்பாங்க. 2 சீட்டில் குறிப்பாக 1 சீட்டு 2 சீட்லேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க வைப்பாங்க. இதனாலே அவர் எப்பொழுதுமே திமுக சப்போர்ட்டில் தான் அவர் இருப்பார். குறிப்பாக கலைஞர் என்ன சொல்வார்னா நீங்கள் பொது தொகுதி கேட்ட சமயத்தில் நீங்கள் பொது தொகுதியெலாம் கேட்கலாமான்னு அண்ணன் திருமாவளவன் காயலாம் படுத்திருக்காங்க திமுக. இப்போ என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட 25 வருட எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட 25 வருட கடின உழைப்புடன் கடின இதாலையும் கிட்டத்தட்ட அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா மாநில அங்கீகாரம் கட்சிக்கு மாநில அங்கீகாரம் கிடைக்கும். இந்த முறை அண்ணன் 2 எம்பி சீட் வாங்கிட்டாரு. 2 எம்பி சீட்டுமே பானையில் நின்று எம்பி சீட் கிடச்சிருச்சு. இப்போ என்னாச்சுன்னா கட்சி அங்கீகாரம் வந்து மாநில கட்சி அங்கீகாரம் வந்து இப்போ அண்ணன் திருமாவளவன் கிடச்சிருச்சு. இப்போ அதனால் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்திருக்காரு. எப்படியோ ஒரு மட்டுக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷம் கனவு இன்றைக்கி நினைவாயிருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தில் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு. இனிமேலாவது மக்கள் குறிப்பாக தமிழருக்கான அரசியலை செய்யுங்க, முன்னெடுங்க, கேட்டுக்கிடுவோம். அப்புறம் எடுத்திங்கன்னா அப்புறம் அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான், உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அரசியலில் இருந்துக்கிருக்காரு. ஒவ்வொரு முறையும் அவருடைய தேர்தலில் வந்து ஒவ்வொரு முறையுமே அவருடைய வாக்கு சதவீதம் கூட்டிகிட்டே இருக்குது. 1% இருந்துச்சு, அப்புறம் 4% இருந்துச்சு, இப்போ 6% போன தேர்தலில் கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் 6% இருந்துச்சு, இப்போ என்னடான 8% இருக்குது. நாம் தமிழர் கட்சியோட இந்த முறை தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 8% வாக்குகள் வாங்கி அண்ணன் சீமான் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட வாக்கு விகிதம் எவ்வளோனா கிட்டத்தட்ட 35,35,467 வாக்குகள் வந்து சீமான் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 8.21% வாக்கு வங்கி அண்ணன் வச்சுருக்காரு. 8% இருந்தாலே ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை கொடுக்க முடியும். இல்லை நம்ம 8% வாக்குகள் பிரிக்க எடுக்க முடியாத பட்சத்தில் குறைஞ்சபட்சம் 1 MP அது இருக்கணும். இதுதான் மாநில கட்சியோட அதாவது மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்கான ஒரு எளிய ஒரு வாய்ப்பு. இதை தான் இருந்துச்சு. ஆனால் இதை வந்து இப்போ தான் நான் அடைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 15 வருஷ உழைப்பில் இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் தான் கிட்டத்தட்ட 8.21% வாக்குகள் வாங்கி அண்ணன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு. அடுத்த முறை சட்டசபை தேர்தல் நடக்கும்போது கண்டிப்பாக அண்ணன் உள்ள ஒரு எம்எல்ஏவோ இல்லை எதிர்கட்சி தலைவராக போகணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி அடுத்த முறை எதிர்கட்சி தலைவர் நம்மளும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.